இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 சந்திரன் அவிட்டம் 1 செவ்வாய் அசுபதி 2 புதன் உத்திரம் 1 குரு பூராடம் 4 சுக்கிரன் புனர்பூஷம் 4 சனி உத்திராடம் 2 ராகு மிருகஸ்ரீஷம் 3 கேது மூலம் நட்சத்திரம் 1 கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், வணிகத்துறையில் உங்களின் திறமை செழிக்கும் என்பதால் நீங்கள் சமூக மரியாதையையும் ஆதிக்கத்தையும் பெறுவீர்கள். நிதி நிலைமையில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. கற்பனைகள் உண்மையாக வருவதை காணலாம். வீட்டில் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சி சூழலும் இருக்கும். செயல்பாடுகளில் வெற்றி, உடல் நலம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ஆனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் விளையும் மாதமாகவே அமையும். தன வரவு தாராளமாக இருக்கும். தொழில்துறையில் நீங்கள் அதிக லாபங்களையும் பெறலாம். இருந்தாலும் இடையிடையே தொழில் சற்றே மந்தமாகவும் இருக்கக்கூடும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படலாம். சிலருக்கு தாய் வழியில் சொத்துக்கள் வந்தடையலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். எனவே இல்லறம் இனிக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவருடனான கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடும். சிலர் வெளியிடங்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். இருந்தாலும் காதல் விவகாரங்களை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவாக இருக்கும். அவருடன் நீங்கள் நேரத்தை இனிமையாக செலவிட்டு மகிழ்வீர்கள். ஆனால் உங்களில் சிலரது தவறான அணுகுமுறை காரணமாக திருமணத்துக்கான சில நல்ல வரன்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். எனவே எச்சரிக்கை தேவை. நிதிநிலை சிறப்பாக இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் நண்பர்களிடமிருந்தும் நீங்கள் நிதி உதவி பெற முடியும். இப்பொழுது உங்கள் செலவினங்களை கவனமாக திட்டமிடுவது மிக மிக அவசியம். மற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் உங்கள் கடன்களையும் உங்களால் தீர்த்துவிட முடியும். வேலை செய்பவர்களுக்கு இது சிறந்த முன்னேற்றமான காலமாக இருக்கும் என்றே கூறலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி அமையும். உங்கள் நேர்மையும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். அலுவலகத்தில் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடும். இந்த மாதம் உங்கள் தொழில் முன்னேற்றம் பொதுவாக உங்கள் திறமையை சார்ந்தே அமையும். உங்களின் விடாமுயற்சி உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் பல தடைகளை கடந்து வெற்றி பெறக்கூடும். இதன் மூலம் உங்கள் தனித்தன்மையும் வெளிப்படும். உங்கள் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். சிலருக்கு பதட்டம் காரணமாக கால் மூட்டுகளில் வலி ஏற்படலாம்.
இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கண்டிப்பான உணவு கட்டுப்பாட்டை பராமரிப்பது மிக மிக அவசியம். செப்டம்பர் 16 மேல் சூரியன் உங்கள் ராசியின் 11 மற்றும் 12 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். உங்களால் சுக்கிரன் 10 வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்களின் பதற்றத்தை அதிகரிப்பார். ராகு உங்கள் ராசியின் 8 வீட்டிலும் கேது 2 வீட்டிலும் சஞ்சரிப்பது மேலும் சில பின்னடைவுகளை உண்டாக்கக்கூடும். குரு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை உண்டாக்கக்கூடும். சனி பகவான் உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களது அனைத்து விஷயங்களையும் மோசமாக்கிவிடக்கூடும். எதிர்பாராவிதமாக செப்டம்பர் 16 முதல் நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். இது ஒரு நீண்ட காலகட்டமாகவும் இருக்கும். எந்த ரிஸ்க் எடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு முறைக்கு 2 சிந்தித்து பின்னர் செயல்படுவதும் நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை பார்த்து பின்னர் செயல்படுவது மிக மிக நல்லது. செவ்வாய் உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவையற்ற பயம் மற்றும் பதற்றத்தை உண்டாக்கக்கூடும். குரு பகவான் உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை உண்டாக்குவதோடு மன அழுத்தம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் கணவன் மனைவி உடல் நலத்தில் கவனம் தேவை. சனி பகவான் உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களின் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடும். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் தற்போது நிலவும் கிரக சஞ்சாரத்தால் நீங்கள் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடும். செப்டம்பர் 12 முதல் நீங்கள் தூக்கம் இல்லாத பல இரவுகளை கழிக்க நேரிடலாம். போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு காயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஹனுமன் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் 2 நீங்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சமாளித்துவிடும் வகையில் இருக்கும். இருந்தாலும் செப்டம்பர் 13 முதல் அவை உங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிடக்கூடும். உங்கள் கணவன் மனைவி மற்றும் அவரது வீட்டாருடன் தேவையற்ற சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் குழந்தைகள் செப்டம்பர் 17 முதல் சாதகமற்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். செப்டம்பர் 29 முதல் நீங்கள் உங்கள் மன நிம்மதியை இழந்து தூக்கமில்லாத இரவுகளை கழிக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். உங்கள் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதை தவிர்த்து விடுவதும் நல்லது. அது நீங்கள் எண்ணியபடி சரியாக இல்லாமல் போகலாம். நீங்கள் சுப காரியங்கள் நடத்த திட்டமிட்டால் அதனை அடுத்த சில மாதங்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. உங்கள் குடும்பத்தின் செல்வாக்கும் புகழும் சற்று பாதிக்கக்கூடும். மேலும் உங்கள் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அடுத்த 3 தற்போது இருப்பதை விட விஷயங்கள் மேலும் மோசமாக கூடும். உங்கள் உறவுகள் குறித்த விஷயங்களுக்கு தற்போது நேரம் சாதகமாக இல்லை. முக்கிய கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் விரும்புபவருடன் உங்களுக்கு வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்படக்கூடும். மேலும் உங்கள் காதலை தெரிவிக்க இது ஏற்ற நேரமும் இல்லை. நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுபவராக இருந்தால் நீங்கள் மனம் புண்படும்படியான விஷயங்கள் நடக்கக்கூடும். நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் பெற்றோர்களிடம் காதல் திருமணத்திற்கு ஒப்புதல் கேட்க இது ஏற்ற நேரம் இல்லை. அப்படி முயற்சித்தால் செப்டம்பர் 29 மேல் உங்கள் நிலை மேலும் மோசமாக இரு குடும்பத்தினர்களுக்குள்ளும் சண்டைகள் ஏற்படக்கூடும். திருமணம் ஆனவர்கள் அந்யோன்யம் குறைந்து காணப்படுவார்கள். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை வரும் மாதங்களில் நீங்கள் அதிகம் உணர உள்ளதால் டிசம்பர் வரை உங்கள் பிறந்த ஜாதக பலன் இல்லாமல் குழந்தை பேருக்கு திட்டமிடுவதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது.
எதிர்பாரா விதமாக நீங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் கடுமையான காலகட்டத்தை கடக்க நேரிடும். ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்த பின்னரே எந்த செயலையும் செய்வது நல்லது. இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து விடுவதும் நல்லது. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பதும் நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வதும் நல்லது. செவ்வாய்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கேட்பது நல்லது. குரு பகவான் மற்றும் சனி பகவான் கோவில்களுக்கு சென்று வருவதும் நல்லது. பெருமாளை வணங்கி உங்களின் நிதி நிலையில் வெற்றி பெறுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.